நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கிற ரீசெண்ட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். லால்சலாம் படத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரரான கபில் தேவ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியா ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கான டப்பிங் வசனப்பு முடிச்சிருக்காங்க. ஜிவிஎம் டைரக்ஷனில் நம்ம விக்ரம் நடிச்சிருந்த துருவ நட்சத்திரம் படம் நவம்பர் 24 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சில பிரச்சனால அந்த படம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகாம பெண்டிங்கில் நிற்கிறனால இந்த படம் அப்கமிங் வீக்ஸில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தலைவர் 170 படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் வந்துட்டு நவம்பர் 28 முடிக்க போகிறாங்க. என்டையர் ஷூட்டை வந்துட்டு ஜான்வரிக்குள்ள முடிக்க போகிறாங்க. விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் அசர்பைஜானில் டிசம்பர் 8 வரைக்கும் ஷூட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஷூட்டிங்கில் அஜித் அவர்கள் சின்ன பிரேக் கிட சென்னை வந்திருக்காரு. சிந்துபாத் படத்தில் நம்ம விஜய் சேதுபதி மகனான சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பார். ஸோ இப்போ அவர் தனியாக ஒரு படம் நடிக்க போகிறாரு. ஸோ அதுக்கான பூஜை தான் போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் நடிச்சுட்டு இருக்கிற தளபதி 68 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துட்டு அடுத்த வருஷம் நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போறாங்க. கார்த்தி அவரோட 26th படம் 90% முடிஞ்சிட்டு ஸோ இப்போ அவரோட 27th படத்துக்கு பூஜை போட்டிருக்காரு. அரவிந்த் சாமி அவர்களும் இந்த படத்தை நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன கதையில அந்த திமிங்கலத்தை புடிச்சிட்டாங்களா? ஓ, சீசன் 2 வரைக்கும் ரீச் ஆயிடுச்சா?